மஞ்சுநாதர் கோவிலில் பூஜை செய்து தரிசனம் செய்த கர்நாடக முதல்வர் எடியூரப்பா தேவகவுடாவுடன் ஏற்பட்ட சவாலின் அடிப்படையில் சத்தியம் எதையும் செய்யவில்லை. மதசார்பற்ற ஜனதாதளத்துடன் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோதும் பாரதிய ஜனதா ஆட்சியின் போதும் பெகல்காம் மாவட்டத்தில் ரத்னா சிமெண்ட் தொழிற்சாலைக்கு சுரங்க உரிமை அளித்ததன் மூலம் 1,500 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாகவும் இது தொடர்பாக மஞ்சுநாதர் கோவிலில் சத்தியம் செய்ய தயாரா என்று கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவுக்கு முன்னாள் பிரதமரும் மதசார்பற்ற ஜனதாதளம் தலைவருமான தேவகவுடா சவால் விடுத்திருந்தார். இதை ஏற்றுக்கொள்வதாகவும் எடியூரப்பா கூறியிருந்தார். மஞ்சுநாதர் கோவிலுக்கு வந்த எடியூரப்பா சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஆனால் எதிர்க்கட்சி சவாலை ஏற்று சத்தியம் எதுவும் செய்யவில்லை. Today I have come here after seeking Lord Manjunath Swamiji blessings for the people of Karnataka and for the all round development of the state. God has been very kind to us during the past 3 years. We have been blessed with good rains. I have come here to seek God's blessings for good rains this year also, which will ensure prosperity and well-being of the people of Karnataka. கர்நாடகா மக்கள் மஞ்சுநாதரை சக்திமிக்க கடவுளாக கருதி வழிபட்டு வருகின்றனர். அங்கு நீடித்து வரும் அரசியல் மோதல் கடவுள் மஞ்சுநாதரையும் அரசியலுக்கு இழுத்து வந்துவிட்டது.